இன்று நான் உங்களோடு கம்பம் சத்தியாகிரகம் பற்றி ஒரு விளக்க உரையை தர இருக்கிறேன் இதில் பங்கேற்ற பீர் முகமது பாவலர் யார் ஏன் அவரது கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் காந்தி கம்பம் பகுதிக்கு வந்தார் அதற்கு முழு காரணமாக இருந்த பீர் முகமது பாவலரை பற்றி கண்டிப்பாக அறிவது அவசியமாகும் ஏன்னா நம்ம நிறைய வரலாற்று நிகழ்வுகளை தொடர்பில்லாமல் தான் எழுதி வைத்திருக்கிறோம் அதில் தொடர்ச்சிகள் வேண்டுமானால் இதுபோல சிறிய சிறிய நிகழ்வுகளையும் வரலாற்றில் பதிவு செய்வது அவசியமாகிறது இதனை உங்களுக்கு வழங்குபவர் டாக்டர் ஸ்டெல்லா மதியழகன் கம்பம் சத்தியாகிரகம் அப்படின்னா என்ன இப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும் மதுரை பகுதியில் உள்ளவர்கள் ராமநாதபுரம் பகுதி அதாவது தென் மாவட்டங்கள் வந்து ரொம்ப அதிதீவிரமாக ஆங்கில எதிர்த்தாங்க அதில் மிக முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் ஒரு சிலரை பற்றி தான் வரலாற்று ஏடுகளில் காணப்படுகிறது இந்த பீர் முகமது பாவலர் அப்படிங்கிறவர் யாரு அவருக்கும் இந்த கம்பம் சத்தியாகிரகத்திற்கும் என்ன தொடர்பு சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரை மாவட்டத்தின் மேற்கே கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏஎஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் நாராயணசாமி பாரதி திம்மைய கவுண்டர் போன்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களால் வந்து மக்கள் பெரும் எழுச்சி அடைந்திருந்தாங்க இந்த காலகட்டத்தில் பீர் முகமது பாவலர் வந்து ஒரு நல்ல கல்வி பெற்றவர் இயற்கையிலேயே கவிதை இயற்றும் திறனும் பேச்சாற்றல் திறனும் கொண்டவர் இவர் வந்து இந்தியாவில் காவல்துறை சார்பு ஆய்வாளர் பணிக்கு ஆங்கில அரசு அழைத்தது இப்பதவியை வந்து கௌரவத்தின் அடையாளமாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்ட நேரம் பெற்றோரும் அவருடைய சொந்தக்காரங்களெலாம் அவரை வந்து கண்டிப்பாக அதை போய் சேரு அப்படிங்கும்பொழுது பொழுது அவர் வேறு விருப்பம் இல்லாத வீடினும் பெரியோருடைய சொல்லு கேட்டு அந்த பணியான அதாவது சார்பு ஆய்வாளராக ஆண்டிப்பட்டியில் பொறுப்பேற்று வந்தவர் தான் பீர் முகமது பாவலர் இப்போ தான் பணி அவர் செய்யும் அதே காலகட்டத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் கொண்ட ஒரு காலகட்டம் அது ஆகவே மக்கள் கிளர்ந்து எழுந்தபோது எப்படி ஆங்கிலேயர் வந்து அராஜாங்கமாக நடந்த பொழுது அவர்களுக்கு துணை போகாமல் பீர் முகமது பாவலர் தனது அரசு பணியை வந்து விட்டு சென்றவர் வேண்டாம் அப்படின்ட்டு வந்தவர் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கைரேகை சட்டம் உங்களுக்கு தெரியும் சிடிஏ ஆக்ட்டு நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் கைரேகை சட்டப்பதிவு இதை வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த அப்போ வந்து இவருக்கு பீர் முகமது பாவலரை வந்து காக்கி சட்டையை விட்டுட்டு வா என்று கதராடையை வந்து பீர் முகமதை அதிகம் கவர்ந்ததாக கூறுவார்கள் அதாவது நீ வந்து காவல்துறை பணியை விட்டுட்டு விடுதலை போராட்டத்தில் பங்குகொள் என்று அவரது உள்ளுணர்வு தோண்டியதின் விளைவாக தான் ஆங்கில அரசை எதிர்க்கின்றவர்களை தடுக்க பல்வேறு சூழ்ச்சியை வந்து ஆங்கில அரசு கையாளுது அப்போ ஒடுக்குமுறைகளில் ஒன்று தான் அந்த கைரேக சட்டம் அதுதான் சொன்னீங்களே குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய அடுத்த கட்டம் தான் கைரேக பதிவுச் சட்டம் இப்போ அன்றைய பம்பாய் மாகாணத்தில் வந்து பிண்டாரிகள் மீதும் குஜராத்தில் பதன்வாடியாக்கள் வாடியாக்கள் மீதும் தமிழகத்தில் பிறன்மலை கல்லர் கொண்டையன்கோட்டை மறவர் குறவர் போன்ற பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்த பதினாறு வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரும் வந்து இரவானதும் அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று தங்கள் கைரேகையை பதிவு செய்வதுடன் இரவு இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் இப்போ ஒரு நாள் வர தவறினாலும் கூட அவங்க மீது திரு திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை அனுபவிக்க வேண்டும் இவன் அவங்களுடைய திருமண நாள் அல்லது அதற்கு கூட அவங்களுக்கு வந்து வி விதிவிலக்கு தரப்படுவதில்லை பகலில் வெளியூர் போகணும்னா அனுமதி சீட்டு பெற்று தான் அவங்க வந்து வெளியூருக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு வெளியூருக்கு போயிற்று இப்போ இருக்கிற போக்குவரத்து வசதியெலாம் அந்த காலத்தில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இரவுக்குள் அவங்க வந்து ஊர் திரும்ப முடியலை அதாவது சூரிய அஸ்தமனத்திற்குள்ளே அவங்க ஊருக்கு திரும்பி அந்த காவல் நிலையத்தில் தங்கள் கைரேகையை பதிவு செய்யலை அப்படின்னா அவர்கள் மீது திருட்டு குற்றங்கள் சாட்டப்பட்டு வந்தது இப்போ இந்த சட்டத்தின் மூலம் வந்து பலர் மீது பொய் வழக்கு போடக்கூடிய ஒரு நிலையில் அதே மாதிரி அவர்களை சிறை தண்டனையில் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு பணியை பீர் முகமது பாவலர் வந்து செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டது ஏன்னா இவர் காவல்துறையில் சார்பு ஆய்வாளராக இருக்கிறாரு ஆகவே ஆங்கிலேய உயர் அதிகாரி கட்டளையிடும்போது இவர் அதை வந்து இவருக்கு மனதில் சம்மதம் இல்லாட்டாலும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்போ பல நேரங்களில் ஆங்கிலேயருக்கும் பீர் முகமதுக்கும் இடையே வாக்குவாதங்கள்லாம் வலுத்தது வ வலுத்து தன் நாட்டோர் மீது பொய் வழக்கு போட சொல்கிறாங்களேன்னு சொல்லி வழக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்த ஒரு காலமெல்லாம் உண்டு ஆகவே வேறு வழி இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த சார்பு ஆய்வாளர் பணியை வந்து ராஜினாமா செய்துட்டு ஆங்கில அதிகாரிக்கு பீர் முகமது மீது இதனால் கோபமெல்லாம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு பதவியை துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுட்டு ஒரு காவல் பணியை தூக்கி காக்கி சட்டையை தூக்கி உதறி விட்டுட்டு ஒரு கதராடையை நோக்கி ஓடுறான் அப்படின்னு சொல்லி ஆங்கில அதிகாரிகளுக்கு பீர் முகமது மீது ரொம்ப கோபம் இருந்துச்சு அப்போ தன்னை வேலையை வந்து ராஜினாமா செய்த உடனே வேறு அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா தன் பேச்சாற்றல் கவிதையாற்றலால் வந்து செயலாற்றல் ஆகிய மூன்றையும் தன் நாட்டின் விடுதலைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் பணியை தொடர்கிறார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரும் கடவுள் அடிமை போலீஸ் கான்ஸ்டபிள் யமனும் அல்ல அப்படின்னு அவர் எழுதிய வரிகள் அரசு அதிகாரிகளுக்கு பயந்த மக்களிடையே பெரிய துணிவை ஏற்படுத்துச்சு அதாவது கலெக்டரும் கடவுள் அல்ல அடிமை போலீஸ் கான்ஸ்டபிள் யமனும் அல்ல அதாவது என்னென்னா ஆங்கிலேயர் சொல்லுவதை இவர் வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிற போது இந்த வீர வரிகள் பலரையும் துணிவு கொள்ள செய்தது அதாவது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அந்த மக்களுக்கு மிகப்பெரிய துணிவை தந்தது ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் செய்த அந்த பணி அப்போ பீர் முகமதுடைய செயல்திறன் அந்நிய ஆடை புறக்கணிப்பு போராட்டத்தில் மிக தீவிரமாக வெளிப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து மூலப்பொருளை குறைந்த குறைந்த விலைக்கு வாங்கிட்டு போகிறான் இங்கிலாந்தில் கொண்டு சென்று அவற்றை பண்டங்களாக மாற்றி அதாவது துணிகளாக நெய்து இந்தியாவிலேயே அதை கூடுதல் விலைக்கு விற்று கொள்ளையடிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி இது எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய தொழில்களை காக்கும் போராட்டங்களை கையில் எடுத்தவர் தான் அந்த பீர் முகமது பாவலர் இவர் வந்து அந்நிய துணிக்கடைகள் முன்பு புறக்கணிப்பு மற்றும் சுதேசி தொழில்களை காக்கும் போராட்டத்தையும் முன்னெடுத்து சென்றார் குறிப்பாக துணிக்கடைகள் முன்பு போராட்டம் நடத்துறது மறியல் நடத்துகிறது சத்தியாகிரகம் என போராட்டத்தை வந்து விரைவுபடுத்தியதுனால் காவல்துறையில் தடியடிக்கும் தண்டனைக்கும் ஆளாகியவர் தான் அந்த பீர் முகமது பாவலர் அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கம்பம் நகரில் சத்தியாகிரக போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அப்போ காவல்துறையுடைய கொடுமைகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது இதனை முறியடிக்க கம்பம் நகர துணிக்கடை வியாபாரிகளை அழைத்து பேசினார் பீர் முகமது பாவலர் அந்நிய துணிகளெல்லாம் ஏன் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கான வலுவான காரணங்களை அவங்களுக்கு புரிய செய்கிறார் விளக்கி புரிய செய்கிறார் வியாபாரிகளுடைய மனதையும் அதனால் மாற்றுறார் அனைத்து வியாபாரிகளும் இனி வந்து இனி வந்து நாங்கள் அந்நிய துணிகளை விற்பதில்லை அதாவது வெளிநாட்டு துணியை வந்து வாங்கி விற்பதில்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்யும் அளவிற்கு அவர்களை மனமாற்றம் செய்கிறார் தன்னுடைய செயல் திறனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சத்தியாகிரகத்தை எவ்வித சேதமும் இன்றி வெற்றிகரமாக இது வந்து ஒரு அமைதியான வழியில் முடித்து காட்டியவர் தான் பீர் முகமது பாவலர் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வந்து காந்தியடி தமிழகத்துடைய பல பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்போது உத்தம பாளையம் தேவாரம் பகுதிக்கு காந்தி வருவதாக கம்பம் மக்களுக்கு செய்தி கிடைக்கிறது அப்போ காந்தியை எப்படியாவது கம்பத்திற்கு வரவளை வரவழைச்சி அவரை அவருடைய உரையை வந்து கேட்க விரும்பி அங்குள்ள மக்கள் வந்து பீர் முகமதுட்ட தங்கள் விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அந்த கம்பம் மக்கள் அப்போ பீர் முகமது த தங்கள் மக்களுடைய விருப்பத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியின் செயலாளர் மகாதேவ் தேசாய் அப்படிங்கிறவரை தொடர்பு கொண்டு கம்பம் மக்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் அப்போ மகாதேவ் தேசாய் வந்து என்ன சொல்கிறாருனா ஏற்கனவே காந்தியோடய சுற்றுப்பயணம்லாம் முன்பே நிச்சயிக்கப்பட்டுருச்சு எங்கெங்கே போகணும் எப்படி வரணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் புதிதாக காந்தி வந்து கம்பம் வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லிட்டாரு இதனால் இவருக்கு ரொம்ப கோபம் ஒரு புறம் இன்னொரு பக்கம் கம்பம் மக்கள் பெரிதும் இதனால் ஏமாந்துருவாங்க அப்படின்னு உடனே பீர் முகமது பாவலர் வந்து என்ன செய்கிறாரு தன் புத்தியை கூர்மையை வந்து பயன்படுத்தி மீண்டும் வந்து மகாதேவ் கோவிந்துக்கு தேசாய்க்கு வந்து மகாதேவ் தேசாய்க்கு மீண்டும் ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு அதில் வந்து கம்பம் நகர் மக்கள் இந்திய விடுதலை போரில் மிக முக்கிய இடம் வகிப்பதையும் காந்தியடிகள் அங்கு வருவதால் ஏற்படக்கூடிய எழுச்சியையும் விவரித்து எழுதிவிட்டு காந்தியுடைய பயணம் மாற்ற முடியாததென்றால் அது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டதா அல்லது மனிதர்களால் நிச்சயிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு இந்த கடிதத்தை மகாதேவ் தேசாயிடம் பெரிய மாற்றத்தை அவருடைய மனதில் கொண்டு வருது அப்போ காந்தியிடம் அக்கடிதத்தை காட்டி கம்பம் பகுதி மக்கள் வந்து நம்ம போகிற வழியில் பயணத்திட்டத்தை வந்து மாற்றி அமைச்சு அந்த கம்பம் பகுதியை போய் பார்க்கணும் அங்கேருந்து நம்ம பீர் முகமது பாவலர் இப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை விளக்குகிறார் அப்போ அதை உடனே தந்தி மூலம் பீர் பாவலருக்கு வந்து மகாதேவ் தேசாய் வந்து தெரிவிக்கிறாரு காந்தி வந்து சிறப்பான வரவேற்பிற்கு பாவலர் அப்போது ஏற்பாடு செய்து கொடுக்குறாரு காந்தி கம்பத்தில் பேசி அன்னைக்கு வந்து கம்பத்தில் நைட்டு தங்குறாரு இரவெல்லாம் கம்பத்தில் தங்கி அந்த மக்களோடு தன்னுடைய விடுதலை போராட்ட உணர்வு உரைகளை வந்து ஆற்றி அந்த மக்களை வந்து அதாவது தேசிய போராட்டத்தில் இன்னும் தீவிரமாக பங்கேற்கும்படி அவர்களை வந்து ஊக்குவிக்கிறார் ஸோ இது வந்து ஒரு காந்தியுடைய மனநிலையில் மிக பெரும் மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அளவிற்கு இறங்கி வேலை செய்தார் இப்படி ஒரு கம்பம் சத்தியாகிரம் ஒன்று நடந்தது அப்படிங்கிறதே அநேகருக்கு தெரியாத ஒரு வரலாற்று உண்மை அது மட்டும் இவர் வந்து கைரேகை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தன் அரசு பணியை வந்து விட்டு சென்றவர் வேலையவே வந்து ராஜினாமா செய்தார் அப்படிங்கிறதும் இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் இதே போல் அந்த கைரேக சட்டத்தை வந்து எதிர்த்து போராடியவர் தான் நமக்கு வைக்கம் போராட்டத்தை போல திருமலை நாயக்கர் மகாலர்கள் வெற்றிகரமாக எதிர்ப்பு எல்லாம் நடத்தி கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லுவோம் அவரும் இதே மாதிரி காந்தி வந்து ஒரு முறை சொல்லுவார் நீ வந்து ஒரு கிறிஸ்தவன் நீ எதுக்கு வந்து ஆலய நுழைவு போராட்டத்திலலாம் கலந்து கொள்ளணும் அது இந்துக்கள் பார்த்து கொள்வாங்க அப்படிலாம் வந்து சொல்லும்பொழுது ஜார்ஜ் ஜோசப்புக்கு காந்தி மீதே ஒரு வெறுப்பு வருகிறது அதிலேருந்து அவரோட தொடர்பை வந்து துண்டித்து கொள்கிறார் இவர் ஒரு இதழியலாளர் அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞர் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து ஊர் ஊராக சென்று மக்களிடம் மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியவர் ஸோ இது மாதிரி ஒரு தனி மனிதர்கள் ஆங்காங்கே ஆங்கில அரசிற்கு எதிராக மிக தீவிரமாக சட்டத்தை துணிவுடன் எதிர்த்த விடுதலை போராளிகள் இருக்காங்க அதில் குறிப்பிடும்படியாக இருந்தவர் தான் அந்த பீர் முகமது பாவலர் ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்கள்லாம் இவங்களெல்லாம் நம்ம எழுதாமல் நிச்சயமாக சிடிஏ ஆக்ட் பற்றியோ அதாவது குற்றப்பரம்பரை சட்டத்தை பற்றியோ கைரேகை பதிவு சட்டத்தை பற்றியோ நம்ம வந்து அதாவது சுதந்திர போராட்டம் என்பது முழுமை பெறாது தமிழகத்துடைய பங்களிப்பு அதில் வந்து நிச்சயமாக பொறிக்கப்பட வேண்டும் ஏன்னா அந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிறது என்னென்னா சுதந்திர போராட்டம் வந்து தீவிரமாக இருந்த காலகட்டத்தில் ஏன் இந்த கு குற்றப்பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் தீவிரப்படுத்திச்சு ஆங்கிலேயர்கள் அப்படின்னு <laughs> பார்த்தீங்கன்னா <laughs> <laughs> அவர்கள் வந்து கிளர்ந்து எழுந்தால் அவர்களை ஒடுக்க முடியாது என்று அச்சம் கொண்ட ஆங்கில அரசு தான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அதாவது அவர்களை குற்றப்பரம்பரை என்று தினம் ஊற விட்டு வெளியே போகக்கூடாது யாரோடையனும் அவர்கள் போய் சேர்ந்து கொள்ளக்கூடாது கலவரம் பெரிதாகிவிடும் அல்லது விடுதலை போராட்டத்தை வந்து அடக்கி ஒடுக்க இயலாது என்று சிந்திக்கும் அளவிற்கு அவர்களுடைய விடுதலை உணர்வு வந்து வீறு கொண்டு இருந்தது என்பது வரலாற்று உண்மை ஆக இந்த கம்பம் சத்யாகிரகத்தை முன்னெடுத்தவர் பீர் முகமது பாவலர் காந்தியை வரவழைத்தது அவரது எழுத்துத்திறனும் அவரது அறிவார்ந்த கேள்வியும்தான் அவருடைய காந்தியடிகள் பயணத்தை மாற்ற முடியாதென்றால் அது கடவுளால் நிச்சயிக்கப்பட்டதா மனிதர்களால் நிச்சயிக்கப்பட்டதா என்ற கேள்வி மிகப்பெரிய மாற்றத்தினை மகாதேவ் தேசாயுடைய மனதில் ஏற்படுத்தியதின் தாக்கம்தான் காந்தி தனது பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டு கம்பம் பகுதிக்கு வந்து அங்குள்ள மக்களை சந்தித்து இரவு முழுவதும் கூட அங்கு தங்குவதற்கு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் நம்மகிட்ட பேச மாட்டாரா என்று நினைத்து கொண்டிருந்த கம்பம் மக்களிடையே மிக பெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் விதமாக இரவெல்லாம் காந்தி அந்த பகுதியிலே தங்கி அந்த ப மக்களுடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இதன் மூலம் வந்து காந்தியை வரவழைக்கும் ஒரு மிகப்பெரும் சக்தியாக பீர் முகமது பாவலர் இந்திய வ விடுதலை வரலாற்றில் தடம் பதித்தவர் ஆகவே இவரை போன்றவர்களை வரலாறு வீர வரலாறுகள் நிச்சயமாக தமிழக விடுதலை வரலாற்று பகுதியில் இடம்பெறச் செய்வது நாம் ஒவ்வொருவரின் கடமை தேசியம் காக்க வேண்டுமானால் தேசத்து தேச பற்றினை இளைஞர்களிடம் உருவாக்க வேண்டுமானால் பீர் முகமது பாவலர் போன்றவர்களின் வரலாறுகள் இணைக்கப்பட வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும் ஆகவே இன்னும் சில நபர்களோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் குறிப்பாக வந்து நெல்லை கூத்த நாய் நைனார் பிள்ளை அப்படின்னு ஒருவர் இருக்கார் அவர் கூட வாழ்க்கையில் பெரும் சா போராட்ட வீரர் என்று நம்ம சொல்ல முடியும் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து காந்தியை சம்மந்தமான விஷயம் அதனால் இதையும் நான் அவரோடு சேர்த்து சொல்லிவிடுகிறேன் மகாத்மா காந்தி வந்து இந்தியா முழுவதும் யாத்திரை மேற்கொள்ளும்போது திருநெல்வேலிக்கு வர்றாரு அந்த காலத்தில் எந்த ஊருக்கு யார் அழைத்து செல்கிறாங்கோ அவங்க வந்து ஆங்கிலேயருக்கு பொருள் அல்லது நிலம் வந்து கப்பமாக கட்ட வேண்டும் அப்போது வந்து தான் அவர் அழைத்து செல்ல ஆங்கிலேய அரசு அவர்களை அனுமதிக்கும் அப்படி காந்தியை வந்து திருநெல்வேலியை சேர்ந்த கூத்த நயினார் பிள்ளை அவர் வந்து என்னென்னா தனது நிலத்தை அரசுக்கு கப்பமாக கொடுத்து கப்பமாக ந வரியாக கொடுத்து காந்தியை திருநெல்வேலிக்கு அழைத்து வருகிறார் அந்த இடம்தான் தற்போது நெல்லை டவுன் சந்திப்பிள்ளையார் கோவில் அருகே இருக்க நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தின் போது வடம் செல்கின்ற வடம்போக்கு தெருவில் அந்த வீடு இருக்குது இந்த நிலத்தை கூத்தனையினார் பிள்ளை எழுதி கொடுத்த பிறகு தான் காந்திஜி திருநெல்வேலிக்கு வருவதற்கு ஆங்கில அரசு அனுமதி கொடுத்தது அதுவும் ரெண்டு நாட்கள் மட்டும்தான் அங்கே அவர் தங்கணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்போ நெல்லை டவுன் மேல வீதியில் சுடலை மாடன் கோவில் தெருவில் உள்ள சாவடி கூத்த நயினார் பிள்ளை வீட்டிற்கு மகாத்மா காந்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அன்று வந்தார் அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களோட இணைந்து சமபந்தி விருந்தெல்லாம் காந்தி அங்கே சாப்பிட்டார் மேல மவுண்ட் ரோட்டில் இருந்து ஏராளமான தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கூத்த நைனார் பிள்ளையும் திருநெல்லை காங்கிரஸ்காரர்களும் அழைத்து வராங்க இந்த சமபந்தியில் கலந்து கொண்ட ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் குழந்தைக்கு அவர் காந்தி வந்து தங்கம் அப்படின்னு ஒரு பெயரை சுற்றுறாரு இப்படி காந்தி வந்து தங்குன்னு அந்த வீடை சாவடி இல்லத்தில் தங்கியிருந்தபோது அவர் தூங்குவதற்கு ஒரு கட்டில் வந்து செஞ்சாங்க அந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ளே அதை உருவாக்கி அதை நினைவு சின்னமாக இன்றைக்கும் கூட அதை பாதுகாத்து வராங்க வீட்டு மாடியில் காந்தி தங்கியிருந்தபோது ஒரு தூணில் சாய்ஞ்சு உட்காந்து தியானம் செய்தாராம் அந்த தூணில் வந்து காந்தி படம் மாட்டப்பட்டு இன்றும் அந்த இடத்துல யாருமே அமரமாட்டாங்க அந்தளவுக்கு அதை புனிதமான இடமாக பாவிக்கிறாங்க காந்தியடிகள் வந்து இந்த வீட்டின் மாடியில் உள்ள பால்கனியில் அமர்வதற்கு ஒரு பளிங்கு கல் போட்டு வச்சுருந்தாங்களாம் அந்த கல்ல தான் காந்தியடிகள் அமர்ந்து தொண்டர்களுடன் பேசி அந்த கல்லும் பத்திரமா இன்றைக்கி வரைக்கும் ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கப்பட்டு வருது இப்போ காந்தியடி இங்கு தங்கியிருந்தபோது அவருக்கு வந்து பிடித்த வெள்ளாட்டு பால் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக களக்காட்டிலிருந்து ஒரு வெள்ளாடை விலைக்கு வாங்கிட்டு வந்து பால் கறந்து காந்திக்கு கொடுத்தாங்களாம் அந்த அளவுக்கு சைவ உணவு சமைக்க ஆறுமுகம் என்ற சமையல்காரரை வேலைக்கு அமர்த்தி அந்த ரெண்டு நாளைக்காக பாருங்கள் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க அதாவது இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆகிய ரெண்டு நாட்கள் மட்டும் காந்தி அங்கே சாவடி இல்லத்தில் தங்குறதுக்கு ஆங்கில அரசு அனுமதி அளிச்சிருந்தேன் ஆனால் மக்கள் கொடுத்த அன்பால் வந்து சாவடி இல்லத்தில் காந்தி இருபத்தஞ்சாம் தேதியும் தங்கிட்டாரு அப்போது ஆங்கிலேயர்கள் வந்து பு ஆங்கிலேய போலீஸார் என்ன செஞ்சாங்கன்னா கூத்த நயினார் பிள்ளையை கைது செய்து செய்கிறாங்க அப்போ காந்தி சொல்கிறாரு நான் தான் விரும்பி இங்கேயே தங்கினேன் ஆனால் என்ன தான் நீங்கள் கைது செய்யணும் கூத்த பிள்ளையை கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோரி உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக போவதாக இந்த தகவல் அறிஞ்ச வயசுராக என்ன பண்ணார்னா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரிடம் கூத்த நயினார் பிள்ளையை உடனே விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாராம் இந்த விடுதலை செய்யப்பட்ட காந்தி வந்து திருநெல்வேலியில் தங்கிய வீட்டை அங்குள்ள மக்கள் வந்து கோவில் போல தான் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து வராங்க சாவடி இல்லத்திற்கு காந்தியடி வந்ததை ஒட்டி அங்கு காந்தி சிலை அமைத்து வழிபாடும் நடத்திட்டு வராங்க இந்த சாவடி கூத்தணியினார் பிள்ளை வந்து திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவராக அப்போது இருந்திருக்கிறாரு அவருக்கு சாவடி சங்கர சுப்பிரமணிய காந்தி சாவடி சேது சுப்பிரமணிய பிள்ளை ஆகிய ரெண்டு மகன்களும் இருக்காங்க திருமலை வடிவு சுப்பம்மாள் நித்திய கல்யாணி கோமதியம்மாள் ஆகிய நான்கு மகள்களும் இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய மகன் வந்து இப்போது சாவடி சேது சுப்பிரமணிய பிள்ளையும் காந்தி தங்கி அந்த எங்களுடைய வீடு வந்து இன்றைக்கும் கோவில் போல் பராமரித்து வரும் எங்கள் வீட்டுக்கு காந்தி வந்துட்டு போனார் அப்படிங்கிற அந்த நினைவாக அவருடைய சிலையை அமைத்து வழிபாடும் செய்கிறோம் நேரு இந்திரா காந்திலாம் கூட இந்த வீட்டிற்கு வந்து இந்திரா காந்தி போன்றவரும் அந்த வீட்டுக்கு வந்து காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தியதான ஒரு சுதந்திர வரலாறு உடன் தொடர்புடையது தங்கள் வீடு என்று அவர் பெருமையாக சேது சுப்பிரமணியம் பிள்ளை வந்து ஒரு பேட்டியின் போது குறிப்பிடுகிறார் இப்படி ஒரு தனி மனிதர்கள் தங்களது சொத்துக்களை கூட அரசிற்கு செலுத்துவதற்கு தயாராக இருந்தாங்க அதாவது காந்தி தங்கள் பகுதிக்கு வந்து விடுதலை போராட்ட உணர்வை தூண்டினால் போதும் மக்களிடம் உரையாற்றினால் போதும் என்ற அளவிற்கு நெல்லை கூத்தனை நாற்பழையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி ஒரு தியாகமோ தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கூட கப்பமாக அரசுக்கு செலுத்துகிறேன் ஆனால் அவர் வந்தால் போதும் அப்படிங்கிற அளவிற்கு தியாக உணர்வோடு பலர் இருந்திருக்கிறாங்க போல் இந்த கம்பம் பீர் முகமது அது மாதிரி நெல்லையை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை டவுன் பகுதியை சார்ந்த கூத்த நயினார் பிள்ளையை பற்றியும் அறிந்து கொள்வது சால சிறப்பு ஏன்னா இந்த தியாக உணர்வை இன்றைய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் ஒரு தேசியம் காப்பதற்காக எப்படியெல்லாம் தியாகத்தை செய்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறோமா நமக்கு கிடைத்ததை நாம் வந்து நேர்மையாக நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்கிறோமா தங்கள் பங்களிப்பை தருகிறோமா அப்படியே அப்படியெல்லாம் இளைஞர்கள் யோசிக்க வேண்டும் உங்கள் பங்களிப்பை நாட்டிற்கும் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் விட்டு செல்ல வேண்டுமானால் இது போன்ற வீர வரலாறுகளையும் தியாக வரலாறுகளையும் நீங்கள் அறிந்து அதன் மூலம் உங்களுடைய தேசப்பற்றை வளர்ப்பதுடன் நாட்டுப்பற்றுடன் சமூக அக்கறை கொண்டவர்களாகவும் வளர வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் ஸ்டெல்லா மதியழகன் நன்றி ஜெய்ஹிந்த்